Hey guys, welcome to the Comeback Box. In this video, we will see how to set the grill and grill set. We will see how to cook the Purattasi Masam. I will cook the veg. So, we will see how to grill the veg. We will see how to grill the veg. Let's go to the video. இப்போ நம்ம மொட்டை மாடியிலே நம்ம வந்துட்டு grill பண்றதனால நமக்கு பெரிய விஷயம் எல்லாம் ஒன்னு செலவாகாது. பாத்தீங்கன்னா செங்கல் வச்சிருக்கேன். ஒரு 6 செங்கல் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த grill பண்ற இது ஜலடா மாதிரி இது வந்து 200 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். அது ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணு கொட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு charcoal போட போறேன். அந்த மண்ணுக்கு மேல கொட்டிட்டோம்னா நமக்கு அந்த charcoal எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணோட மண்ணா கலந்துரும். நமக்கு வந்து மொட்டை மாடியில கர ஆகாது. So, we have to put it in the middle of the day. ரொம்ப போடாதீங்க அந்த மண்ணு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு போடுங்க கற்பூரம் இந்த மாதிரி எடுத்து உடைச்சி வச்சிருங்க சோ நம்ம கொளுத்தி விடுறோம்னா நல்லா நாலா சைடு நல்லா கத்தி எரியும் நாலா பக்கம் கற்பூரம் போட்டனால பாருங்க நல்லா சுத்தி எரியுது நல்லா எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட அந்த ட்ரையான இலை தழைகள் தான் இன்னும் நல்லா ஃபுல்லா எரியும் இப்போ charcoal ஃபுல்லா எரியிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும் சோ 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் grill பண்ண ஆரம்பிப்போம் ஓ 20 நிமிஷம் ஆயிச்சு 20 நிமிஷம் ஆன உடனே நம்ம charcoal எல்லாம் நல்லா ஃபுல்லா கத்தி முடிச்சிச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல நான் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ண போறேன் சோ நம்ம grill பண்றதுக்கு வந்து டோட்டலா பட்டர் தான் யூஸ் பண்ண போறோம் oil யூஸ் பண்ண போறது இல்ல பட்டர் ஏன் யூஸ் பண்றேன்னா நீங்க வந்து பட்டர் யூஸ் பண்ணி பாருங்க அதோட ஃப்ளேவரே வந்து தனிதான் அந்த பட்டர் ஸ்மோக் வந்து charcoalல போயிடு நம்ம grill பண்ண போற அந்த வெஜ் மேல எல்லாம் படும் சோ நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு grill பண்றப்ப பட்டர் யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்தத இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இப்போ அத வந்து 1 பை 1 நான் வந்து grillல போட போறேன் இதுல என்ன இருக்கு பாத்தீங்கனா ஃபுல்லா பன்னீர் இருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ்டு கபாப் மாதிரி போட்டிருக்கேன் ப்ரொக்கோலி மஷ்ரூம் அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி பொட்டேட்டோ போட்டிருக்கேன் பேபி பொட்டேட்டோனா சின்ன சின்னதாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ கிரில் பண்ணி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் அதுவும் போட்டிருக்கேன் இன்னைக்கு கிரில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஸோ நான் என்ன பண்ணேன் கிரில் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிளும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ தான் நல்லா ஊறும் அந்த மசாலாலாம் உள்ளே ஊறிட்டு இன்னைக்கு கிரில் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பேபி கார்ன் வச்சுருக்கேன் இதை கிரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து தந்தூரி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து போட்டு கிரில் பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெஜ் ஸோ வெஜ்ஜில் வந்து இவ்வளோ வெரைட்டி வந்து நம்ம வந்து கிரில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன் பட்டர் அப்படி அழகாக இப்படி ஊற்றி விட்டுனு வச்சுக்கோங்களேன் நம்ம எது கிரில் பண்ணுறோமோ அதுக்கு மேலே அதோட ஸ்மோக் வந்து charcoalல பட்டுப்பட்டு நமக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க கிரில் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜு ஃபுல்லாக வந்து நிற்கும் ஸோ சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் கிரில் பண்ணுறதுக்கு பேஷன்ஸி ரொம்ப முக்கியம் ஸோ பொறுமையாக வந்துட்டு திருப்பி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் இந்த கபாப் வந்து நான் மேரினேட் பண்ணது வந்து ரேஷ்மி கபாப் மேரினேஷனு ஸோ இதோட மேரினேஷன் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ என்றைக்காக ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே டைமில் இது மாதிரி அழகாக ஈவினிங் டைமில் கிரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் ஆனால் வந்துட்டு சேஃப்டி மெஷரோடு பண்ணுங்கள் தனி சைடில் தண்ணி எதனா வச்சுக்கோங்க திடீர்னு எதனா பற்றிக்கிச்சுன்னா நம்ம வந்து ஃபயர் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ தான் கதையில் நல்லா சூடு பிடிக்குது டாங் வச்சுக்கோங்க கையிலலாம் திருப்பாதீங்க நான் திருப்புற மாதிரி எவ்வளோ சூப்பராக கிரில் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லாமல் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் அடுத்தது வந்து நான் வந்து தந்தூர் மேரினேஷன் போட்டிருக்கேன் ஸோ அதையும் போடுவோம் இது வந்து அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது பட் ஆனால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்
இந்த ரேஷ்மி கபாப் மேனேஷன். நல்லா சுடுது, ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் இதில் வந்து உங்களுக்கு டாங் இருந்தால் நல்லாயிருக்கும், என்கிட்ட டாங் இல்லை. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு அஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். என்னோட கபாப்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கில்லாகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தந்தூர் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு கில் பண்ண போகிறோம். இதோட மேனேஜர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு சாட் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து மேங்கோ பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். பேபி பொட்டேட்டோ, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது. அடுத்தது பன்னீர். ஸோ நமக்கு வந்துட்டு கிரில்லுனாலே வந்துட்டு சிக்கனு ஃபிஷ்ஷு இதுதான் வந்து மண்டையில் இருக்கும். பட் ஆனால் இந்த புரட்டாசி மாதம்னால நான் கம்ப்ளீட்டாக வெஜ் கான்செப்டில் பண்ணுறேன். நான் போட்டிருக்க எல்லா வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு சூப்பராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எந்த வெஜிடபிளும் உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இடைக்கிடைக்கு இது மாதிரி வந்து பட்டர் மேலே ஊற்றி விடணும், கீழேருந்து ஸ்மோக் கிளம்பி நம்மளோட கபாப்லாம் அழகாக கிரில்லாகி வரும். எவ்வளோ சூப்பராக கிரில்லாகி வந்திருக்கு பாருங்கள், நல்லா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா சுட சுட சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மேனேஷன் ரொம்ப பிடிக்கும், காரணம் என்னென்னா ஸ்பைசியாக டேங்கியாக இருக்கும். என்ன போட்டிருக்க மேனேஷன் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்துட்டு கலர் பவுடர் எதுவுமே போடல, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூமின் பவுடர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன், சால்ட் அண்ட் பெப்பர், லெமன் ஜூஸு, சாட் மசாலா, மேங்கோ பவுடர், ட்ரை ஜிஞ்சரு, ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன். நமக்கு வந்து அந்த சாட்பட் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக. சால்ட் அண்ட் பெப்பர் போடுறேன் பெப்பர் மில்லில், பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிராக் ஆகி உள்ளே வரும், நல்லாயிருக்கும். எல்லா வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் குக் ஆகாது, பார்த்தீங்கன்னா நான் பேபி பவுடர் போட்டிருக்கேன், பன்னீர் போட்டிருக்கேன், ப்ரொக்கோலி போட்டிருக்கேன், அப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், எல்லாம் ஒரே டைமில் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வந்து ரெடி ஆகிடுச்சு, ப்ரொக்கோலி வந்துட்டு எடுத்துடுறேன். இப்போ பன்னீரும் வந்து ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஆனால் பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிரில் பண்ணுறப்போ ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், இந்த ஜெலட் இருக்குல்ல நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து எது போட்டாலும் ஒட்டாது. அப்படி சூடாகலாம் வந்துட்டு நீங்கள் வந்து எது போட்டாலும் இந்த ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் அப்படியே ஒட்டிக்கும் ஒரு சில இடத்துல. ப்ரொக்கோலி நான் வந்து எடுத்துடுறேன், அடுத்தது காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டுருக்காரு, பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குக் பண்ணுறோம். எவ்ரி டூ மினிட்ஸ் வந்துட்டு திருப்பி விட்டே இருங்க. இதோட மேரினேஷன் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதே ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி வீட்டில் ஒரு நாள் கிரில் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேனேட் பண்ண பேபிக்கான இப்போ போட போகிறேன், இதையும் பார்த்தீங்கன்னா நான் தந்தூர் மேனேஷன் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமு, காக்டெயில் ஸ்கீவரு, ரேஷ்மி கபாப்,
ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டேன். கிரில் பண்ண வெஜிடபிள் கூட அழகாக பார்த்தீங்கன்னா தந்தூர் சாலட் வேணும், ஆனியன், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டிருக்கேன், லெமன் ஜூஸ், சால்ட் அண்ட் பெப்பர். இது கூட பார்த்தீங்கன்னா சட்னி, மின் சட்னி போட்டிருக்கேன், தந்தூர் மின் சட்னி. இதோட ரெசிபியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், என்னோடய கபாப்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கிரில்லாக இருக்குது. வெஜ்ஜில் வந்து இவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சுட சுட இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா சட்னி வச்சுருக்கேன், மென் சட்னி, அதுவும் தந்தூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டேசி சாலடு, அதுவும் எப்படி பண்ணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக கிரில்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் மட்டும் சொன்னால் நம்ப மாட்டிங்க எப்படியோ. என் கூட சேர்ந்து சதீஷ் அவரும் வந்து கிரில் பண்ண வந்தார், என் ஃப்ரெண்டு. ஸோ அவனையும் வந்துட்டு டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. சதீஷ் இங்கே வாங்க, டேஸ்ட் பண்ணி பாரு. இது வந்து பன்னீர், என்ன பண்ணுற, இதை எடுத்துகிட்டு மின் சட்னி கூட இது பண்ணி சாப்பிடு, டிப் பண்ணி சாப்பிடு. எனக்கு மூணுமே சேர்த்து எடுக்கிறேன். பத்து வலிக்கு போகுது. யாருக்கு காமெடி? ரொம்ப நேரம் யோசிக்கிறானே. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? சத்தியமா செம்மையாக இருக்குது. சரி கடை போட்டுடலாமா? கூடி சீக்கிரம் கடை போட்டுடலாம். ஆக்சுவலாக பன்னீருக்கு வந்து டேஸ்ட்னு ஒன்று கிடையாதுல்ல. ஆனால் அந்த அந்த டேஸ்ட்டு, அந்த பன்னீருக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். அந்த மேரினேஷன் செம்மையாக உட்காந்துருக்கு. ஓ சரி, அந்த பன்னீர் நடுவில் நானே காலி பண்ணிடுவேன். சூப்பராக இருக்குது. அந்த எல்லா பன்னீருக்கு நடுவில் ஒரு சேர் போட்டிருக்கேன் நான், அதான் அந்த மேரினேஷன் கரெக்டாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இவனே காலி பண்ணி முடிச்சுனா அவங்களுக்கு சாப்பிட கூப்பிட்டு தப்பா போச்சு. ஒரு ஸ்டிக்கு ஃபுல்லாக நானே காலி பண்ணிட்டேன். அடுத்தது ப்ரோக்கோலி போவோம். ப்ரோக்கோலி எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் எடுத்துல. சூப்பராக இருக்குது ப்ரோக்கோலியும். இந்த தந்தூர் மேரினேஷன் பண்ண பார்த்தீங்களா, அது செம்மையாக இருக்குது. பட் ஆனால் யூஸ்வலாக ரேஷ்மி கபாப் வந்து அந்தளவுக்கு ஸ்பைசி இருக்காது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. அதுவும் வந்து ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. இல்லை எனக்கு ஸ்பைசி வந்து ஸ்பைசி ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இதில் அல்டிமேட்டே வந்து மேரினேஷன். பேபி புரட்டோ அதுவும் சூப்பராக கிரில்லாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ஓவரால் பக்கா. இதுக்கு நம்ம கிரில் பண்ண முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா பேஷன்ஸி. நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், பொறுமை வேணும். இதை நாங்கள் கிரில் பண்ணி எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆச்சு. சார்கோல் வந்துட்டு ஸ்டவ் மாதிரி கிடையாது, சிம் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபயரில் வைக்கலாம், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அது கூட பொறுமையாக உட்காந்து கிரில் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொன்றும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கிரில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.